ஹலோ யூவர்ஸ், வெல்கம் பேக் டு மயில் அகாடமி. நம்ம சேனலில் இருந்து 7.5 மாணவர்களுக்காக நீட் 2023 எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தமிழ் வழியில் வந்து நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் தலைப்பு முதுகு நான் அற்றவை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே தொகுதி குழி உடலிகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தொகுதி துளை உடலிகள் பற்றி பார்த்துருந்தோம், போரிஃபெரா கடற் பஞ்சுகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதனுடைய கண்டினியூஷனாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளோடு நம்ம பார்க்க போகிறோம். தொகுதி குழி உடலிகள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிடேரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இவங்க ஏன் நிடேரியா அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடலில் உணர் நீச்சிகளும் அவங்க உடலில் இருக்கக்கூடிய நிடோ சைட்டுகள், அதாவது நிடோ பிளாஸ்டுகள்னு கூட ஒரு சில டைமில் அதை சொல்லுவோம். இந்த ரெண்டு கேட்டகிரியுமே அதன் உடலில் இருந்ததுனால இந்த விலங்குக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு நிடேரியாக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பெயர் வந்து அதுக்கு வச்சாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகள் வந்து கடல் நீரில் இருக்கக்கூடியது ஓகேங்களா. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அதிகமாக நீர் வாழ் உயிரிகள், அதில் ஸ்பெசிஃபிக்காக கடல் நீர். இந்த கடல் நீரில் இவங்க ஒட்டியோ அல்லது ஒட்டாமலோ தன்னிச்சையாக தனித்து நீந்தக்கூடிய தன்மை இந்த சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிடேரியாக்களுக்கு இருக்கு. இந்த நிடேரியாவுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆற சமச்சீர், அதனுடைய உயிரினத்தை வந்து ரெண்டாக பிரித்து பார்க்கறதுக்கு ஆறத்தை மையமாக வச்சு பிரித்தோம் அப்படின்னா இந்த விலங்கு வந்து இரு பெயராக வந்து பிரிக்க முடியும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த விலங்கில் இருக்கக்கூடிய நிடோபிளாஸ்டுடைய பயன்பாடு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊன்றுதல் ஓகேங்களா, இன்னொன்று பாதுகாப்பு, மூணாவதாக பார்த்தீங்கன்னா இரையை பிடிப்பதற்கு. எப்படின்னா அந்த விலங்கு சாப்பிட்றதுக்கு காரணம் அந்த உணர் நீச்சு தான். அந்த உணர் நீச்சு நமக்கு எப்படி கை கால்கள் இருக்கோ அதே போல் குழி உடலிகளில் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா நிடேரியாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா டென்டக்கிள்ஸ், உணர் நீச்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த உணர் நீச்சிகள் அப்படிங்கிறது இந்த மூணு பயன்பாட்டை வந்து அதுக்கு வந்து உபயோகப்படுது, ஊன்றுதல், பாதுகாப்பு, இரையை பிடிப்பதற்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உடல் அமைப்பு வந்து திசு அளவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. துளை உடலிகள் நம்ம வந்து செல் அளவில் இருக்குன்னு சொன்னோம், இதனுடைய உடல் அமைப்பு திசு அளவு. அதே போல் இவங்களுடைய உடல் அமைப்பில் ஈரடுக்குலேருந்து உருவானுச்சு அப்படின்னா என்னது, எண்டோடம் எக்டோடம் ஓகேங்களா. அந்த இரு வரிசை புறப்படை அகப்படை ஓகேங்களா, நடுப்படை இந்த விலங்கினத்தில் தெளிவாக இல்லை. அதனால தான் இது வந்து டிப்ளோபிளாஸ்டிக், ஈர் அடுக்குகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த உயிரினத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோவஸ்குலார் குழி அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடலில் இருக்கக்கூடிய மையப்பகுதியில் ஒரு வாய்ப்பகுதி வந்து வெளியே பக்கம் திறந்திருக்கும். அந்த வாய்ப்பகுதி திறப்புத்தன்மையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு பகுதி மட்டும் ஒரு உடல்லேருந்து திறப்பு வெளி இருக்கிறதுனால இவங்களை நாம் ஹைப்போஸ்டோம்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம் ஓகேங்களா. இந்த உயிரினத்துடைய மையத்தில் கேஸ்ட்ரோவஸ்குலார் குழி அப்படின்னு சொல்லி வாய்ப்பகுதி திறப்பு மாதிரி ஒரு பகுதி இருக்குது, அந்த இடத்துக்கு பேர் ஹைப்போஸ்டோம். அந்த மையக்குழியிலிருந்து தான் அதுக்கு தேவையான உணவை வந்து உள்ளெடுத்து சாப்பிட்டு செரிமானம் பண்ணி மறுபடியும் அதே குழி வகையிலேருந்து வெளியில் தள்ளிடுறாங்க ஓகேங்களா. அப்போ இதனுடைய செரிமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் இருக்குது, ஒன்று செல்வெளி செரித்தல், இன்னொன்று செல் உள் செரித்தல். அப்போ ரெண்டு வகை எப்படி சார் செல்வெளி செல் உள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உணர் நீச்சிகள் மூலிமா அதுக்கு தேவையான உணவுகளை பிடிச்சி அதனுடைய உடல் பகுதி அதாவது கேஸ்ட்ரோவஸ்குலர் குழியில் போட்டு அதை அரைக்கிறதுக்கு ஒரு நொதி செல்லுலேருந்து வெளியில் ரிலீஸ் ஆகுது ஓகேங்களா. அதனால் செல்வெளி செரித்தல், அந்த நொதிகள் அரைச்சி மறுபடியும் அந்த அரைக்கப்பட்ட அந்த உணவை மறுபடியும் என்ன பண்ணும், செல்லுக்குள்ளார இழுத்து மறுபடியும் செல்லுக்குள்ளார ஒரு டைம் என்ன பண்ணும் அப்படின்னா செரிமானத்தை பண்ணிக்கும். அதனால தான் இதில் வந்து இரு வகையான செரிமானம், செல் உள் செரிமானம், செல்வெளி செரிமானம்னு சொல்லி ரெண்டு வகையை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிடேரியாக்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பவளங்கள் அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய உடல் அமைப்பு வெளிப்பக்கத்தில் அதனுடைய கால்சியம் கார்பனேட்டால் வந்து உருவாகியிருக்கும், கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு முக்கிய பண்பு, கால்சியம் கார்பனேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி எதில், நிடேரியாக்களில். இவங்களுடைய அடிப்படை உடல் அமைப்பு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், உடல் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணம் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும். அதில் முதல் அமைப்பு பார்த்தீங்கன்னா பாலிப் அமைப்பு, இரண்டாவது அமைப்பு மெடுசா அமைப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது பாலிப் அப்படிங்கிறவங்க குழல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரே இடத்துல நிலையாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம்
அதனாலதான் இந்த இடத்துல நிலையாக ஓரிடத்தில் ஒட்டி வாழும் தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹைட்ரா, அதாவது ஆடம்சியா அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை நம்ம வந்து சொல்லலாம். அதே போல மெடுசாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடை வடிவத்தில் இருக்கக்கூடிய, குடை வடிவம்னா அம்பர்லா போன்ற இப்படி இருக்கக்கூடிய ஒரு உயிரினம், ஓகேங்களா? அதாவது எடுத்துக்காட்டுகள் அரேலியா, இன்னொன்று ஜெல்லி மீன்கள். இவங்க பார்த்தீங்கன்னா நீந்தி திரியக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கு. பாலி ஹைட்ரா நீந்த மாட்டாங்க, ஒரே இடத்துல இருப்பாங்க, உயிர் வாழ்வாங்க. அதனால அவங்கள வந்து ஓரிடத்தில் ஒட்டி வாழும் தன்மைன்னு சொல்லியிருக்கோம். மெடுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீந்தி திரியும் தன்மைன்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெண்டுமே வித்தியாசங்கள் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு வடிவத்திலையும் பார்த்தீங்கன்னா நிடேரியன்களில் பார்த்தீங்கன்னா சந்ததி மாற்றத்தை நம்ம இதில் வந்து குறிப்பிட்டு பார்க்கலாம். சந்ததி மாற்றம் அப்படிங்கிறது நம்ம மெட்டாஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாலி வகையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், ஓகேங்களா, பாலியலா இனப்பெருக்கத்தின் மூலம் மெடுசாக்களை உருவாக்குகிறதுன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? பாலி வகை உயிரினம் பாலிலா இனப்பெருக்கம், அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கேட்டகரி மூலிமா இன்னொரு உயிரினத்தை இனப்பெருக்கம் பண்ணிக்கிறாங்க. அதே மெடுசா வகை உயிரினமாக இருந்தாங்கன்னா பால் இனப்பெருக்கம், அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது, பால் இனப்பெருக்கம் மூலிமா பாலிக்களை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வித்தியாசமான விஷயத்த வந்து அந்த சந்ததி மாற்றத்தில் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மெடுசாக்கள் பாலிப்களை உருவாவது எடுத்துக்காட்டுகள் ஓபிலியா, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிடேரியன்களுக்கு முக்கிய சிறப்பம்சங்கள்லாம் நிறையா இருக்குது. இது வந்து நம்ம என்சிஆர்டியில் நீட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைசாலியா. இவங்க நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போர்ச்சுகீசிய போர் வீரர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதே போல் ஆடம்சியா கடல் சாமந்தி, பென்னாட்டுலா கடல் பேனா, கார்கோனியா கடல் விசிறி, மியான்ட்ரினா மூளை பவளம். ஸோ இதெல்லாமே இந்த குழி உடலிகளுக்காக பிரத்யேகமான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்சிஆர்டி பேட்டர்னில் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதில் என்னெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் போர்ச்சுகீசிய போர் வீரன் எப்படி பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய உயிரினம் வந்து போர்ச்சுகீஸ் நாட்டில் போர் நடக்கும் பொழுது அதில் உருவான கப்பல் போன்ற வடிவத்தில் இருந்துச்சு, ஓகேங்களா? அதனால இந்த பைசாலியாவையும் நம்ம வந்து போர்ச்சுகீசிய போர் வீரன்னு சொல்லியிருக்காங்க. சாமந்தி மாதிரி இருக்கக்கூடிய ஆடம்சியா கடல் சாமந்தி, பென்னாட்டுலா பேனா வடிவத்தில் இருக்குது, ஆனால் கடல் உயிரினத்தில் ஒரு முக்கியமான ஒரு உயிரினம் இவங்களும், கடல் விசிறி கார்கோனியா, மூளை பவளம் மியான்ட்ரியானா, ஓகேங்களா? மீன், இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மூளை பவளம் மியான் மீன் அப்படிங்கிறது நம்ம மேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மீன் மீடியன் மோடு, ஒரு சில மேக்ஸ் செய்யுங்க நமக்கு அறிவுகளை வளர்த்தி வேலை செஞ்சால் தான் ஒரு சில மேக்ஸில் ஆன்சர் வரும் இல்லையா? அதே போல் மூளை பவளம் மூளை இருந்தால் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கலாம், ம், சரிங்களா? இப்போ டைரெக்டாக நமக்கு வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பிக்சர் கூட கேட்கலாம். பாருங்கள், குடை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆரேலியா, ஓகேங்களா, ஆடம்சியா மேல் நோக்கி இருக்கக்கூடிய வாய்ப்பகுதி பாலிப் நிலை, ஓகேங்களா, ஹைட்ராவை வந்து ஆடம்சியா அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிடோபிளாஸ்ட்டுகள், நிடோபிளாஸ்டில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாயிண்ட், இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து கொடுத்து என்னங்கிறது கூட கேட்கலாம். நிமட்டோசிஸ்ட்டு, இது வந்து உணர்நீச்சி டென்டக்கல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இது மூலிமா தான் அந்த உயிரினங்கள் என்ன பண்ணுறது, தனக்கு தேவையான உணவை வந்து பிடிச்சி சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி குழி உடலிகளுக்குன்னு முக்கிய சிறப்பு பண்புகள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.